ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களை பார்ப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிறது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சமாதானத்துக்குரிய வழிகளை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இன்றும் அப்படி என்ன வழி வைத்திருக்கிறார், என்ன வாக்கை கொடுக்கிறார் என்று சொல்லி பெற்றுக்கொள்வோமா? ஏசாயா 60:15 அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்றாண்டவர் சொல்லுகிறார். இன்றும் நீங்களும் அப்படி நெகிழப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் ஒய்ஃபோடையோ உங்கள் கணவரோடையோ உங்களுக்கு ஒரு பிரிவினை வந்து நீங்கள் இப்போ தான் பேப்பரெல்லாம் சைன் பண்ணி முடித்தேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். என்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப உள்ள உடைஞ்சு போச்சு என்று நீங்கள் சொல்லலாம். இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ஃபெயிலியர் என்று உங்களை நெகிழ பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு கவலை கொடுத்துருக்கலாம், உங்களை நொந்து போக செய்திருக்கலாம். இல்லை நீங்கள் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற காரியம் ஒரு செக்யூரிட்டியாக நீங்கள் இருக்கலாம். இல்லை நீங்கள் தரையெல்லாம் பெருக்கும் ஒரு பெண்ணாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி ஒரு டிரைவராக இருக்கலாம், ஒரு வாட்ச்மேனாக, ஒரு யாரும் என்னை பார்க்க முகத்தை கூட பார்க்க மாட்டேங்க, என்னை தாண்டி அப்படியே போகிறாங்களே, நான் ரொம்ப கீழான இடத்துல இருக்கிறேனே, யாரும் என்னை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நான் செய்வது நான் இந்த இடத்துலையே தான் இருப்பேனா, என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் நான் செய்து கொண்டிருப்பேனா என்று நீங்கள் யோசிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு புண்ணை வைத்திருக்கலாம். ஐயோ, யார் என்னை பார்க்கிறா, யார் என்னை கவனிக்கிறா, நான் நெகிழப்பட்ட சூழ்நிலையில் இருக்கேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று ப்ராமிஸ் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் கூட உன்னை நித்திய மாட்சிமையாக நான் வைப்பேன் என்று. இந்த சூழ்நிலையில் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை வைப்பேன், அவர்களின் மகிழ்ச்சியாக நீ நிற்பாய், நித்திய மாட்சிமையாய் உன் வாழ்க்கை தோன்றும். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்களேன். அதனால் இந்த ப்ராமிஸ் பெறுவதற்கு தொடர்ந்து ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருந்து நீங்கள் செய்வதை செய்ய, வாழ்வதை வாழுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த பெரிய ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஐயோ எனக்கு எதிர்காலம் இப்படி சிறப்பாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று. என் தாத்தாவிற்கும் ஒன்றுமில்லாமல் தான் இருந்தார்கள், ஏழ்மை நிலைமையில் தான் இருந்தாங்க, ஃபெயிலியராக தான் இருந்தார்கள், சின்ன ஒரு இடத்துல தான் இருந்தாங்க, சின்ன ஒரு படிப்பை தான் படித்து கொண்டு அதுலேயும் ஃபெயிலியர் தான் அவங்க பார்த்தாங்க. உடல் நோயாக தான் இருந்தார்கள், குடும்பத்தில் நோயாக தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு, இப்படி நான் உன்னை உலகத்திற்கெல்லாம் என் அன்பை காட்ட ஆசீர்வாதமாக இருக்க எழுப்புகிறேன் தினகரன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இன்று அதே போல் உங்களை நித்திய மாட்சிமையாக இருக்கும்படி தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் உங்களையும் வைக்கிறார். அவர்களைப் போலவே இன்று அவர்கள் பேர் சொன்னாலே எத்தனையோ பேருக்கு மகிழ்ச்சி, எத்தனையோ பேர் பெருமை பாராட்டுகிறார்கள், ஐயோ எங்களுடைய சகோதர தினகரன் என்று சொல்லி அவர்கள் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். அப்படியே உங்கள் பெயரையும் ஆண்டவர் வைப்பார், அவருடைய பெயரோடு கலந்து ஜொலிக்க செய்வார். ஹல்லேலூயா. இதை நம்பி எதிர்பார்த்து ஆண்டவரையே பிடித்து சந்தோஷமாக தொடர்ந்து வாழுங்க. ஆண்டவர் உங்களை எழுப்புகிறார். ஜோமனோமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்திலையும் சுவாமி இந்த வசனத்தை நீர் அப்படியே சொல்லியிருக்கிறபடி கனமனோ உடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு எழுப்பே ஆண்டவரை அவர்களை எழுப்பி வாழ்க்கையில் ஒரு நித்தியமாட்சிமையாக இருக்கும் பெயரை தாரும் சுவாமி. ஆண்டவரே தலைமுறைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாய் அவர்களை வையும். அவர் அவர்கள் பேரை கேட்டாலே எல்லாரும் சந்தோஷப்படும்படி, எல்லாரும் பெருமிதம் கொள்ளும்படி, எல்லாரும் அருமையான ஆண்டவரே நேரங்களை சொல்லும்படி, அவர்களை குறித்து காரியங்களை சொல்லும்படி, அவர்கள் குடும்பம் பெருமை பாராட்டட்டும் சுவாமி. அவர்கள் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுவார்களாக. ஆண்டவரே அவர்கள் ஸ்கூலில் அவர்கள் காலேஜில் பெருமை பாராட்டுவார்களாக சுவாமி. ஆண்டவரே சமுதாயத்தில் அவர்கள் பெயர் வளர்ந்து, அவர்கள் குடும்பம் பெயர் வளர்ந்து ஆண்டவரே பெருமை பாராட்ட ஜனங்கள் வருவார்களாக சுவாமி. அப்படி அவர்களை உயர்த்தும் சுவாமி, அப்படி அவர்கள் பெயரை ஜொலிக்க செய்யும் ராஜா. இந்த அற்புதத்தை இந்த வினாடியிலே அவர்கள் மீது வைக்கிறேன் ராஜா. ஒரு பெரிய விசேஷம்
அவர்கள் வாழ்க்கையில் தோணட்டும். ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்றும் ஆண்டவருக்கு தொடர்ந்து இப்படி ஜொலித்து நித்திய மாட்சிமையாக ஒரு மகிழ்ச்சியாக ஜனங்களுக்கு இருக்க ஆண்டவர் வைக்கிறார். ஸோ அப்படியே நீங்கள் சந்தோஷமாக எதிர்பார்த்து வாருங்க. காட் பிளஸ் யூ.